விஜயின் காதல் படங்களில் தரமான வெற்றி படமாகவும் தற்போது மிகப்பெரிய நட்சத்திரமாக உயர்ந்து நிற்கும் அவருடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கிய படங்களில் ஒன்றாகவும் அமைந்த படமான காதலுக்கு மரியாதை திரைப்படம் வெளியாகி இன்றோடு 26 ஆண்டுகள் நிறைவடைந்தது. 1997 டிசம்பர் 19 பாசல் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தில் நடித்திருந்த நடிகர் நடிகைகள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். காதலுக்கு மரியாதை படத்தில் ஜீவா என்ற கதாபாத்திரத்தில் நாயகனாக நடித்த விஜய் இன்று தமிழகத்தில் மக்கள் கொண்டாடும் தளபதி. யாருக்கு தெரியும், எதிர்காலத்தில் முதலமைச்சராகும் வாய்ப்பு இருக்கும் அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி. இளமை தள்ளும் மினி என்ற தோற்றத்தில் நாயகியாக நடித்த ஷாலினி தற்போது தல அஜித்தின் மனைவியாகவும் இரு குழந்தைகளுக்கு தாயாகவும் இருக்கிறார். விஜயின் தாயாக லக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த ஸ்ரீவித்யா உடல்நலக்குறைவால் காலமானார். சிவகுமார் ராஜசேகர் என்ற தோற்றத்தில் ஜீவாவின் கண்டிப்பான அப்பாவாக நடித்திருந்தார். தற்போது திரைப்படங்களில் நடிப்பதை தவிர்த்துவிட்டு ஓவியம், ஆன்மீகம், செல்ஃபி எதிர்ப்பு போன்றவற்றில் ஈடுபட்டு வருகிறார். கேபிஏசி லலிதா மரியம் ஜோசப் மினியின் தாயார். மலையாளத்தில் மிகப்பெரிய நடிகையான இவர் கடந்த ஆண்டு வயது மூப்பு காரணமாக காலமானார். செல்ல தங்கைக்கு தந்தை போல ஒரு அண்ணனாக நடித்திருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்த ராதாரவி தற்போது அரசியல் பாதி சினிமா மீது என்று இருக்கிறார். காதல் திரைப்படம் என்றாலே காதலை சேர்த்து வைக்க நண்பர்கள் வேண்டும். இந்த காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலும் விஜய்க்கு நண்பர்களாக நடித்த தாமு, சார்லி இருவரும் இப்பொழுது பயங்கர பிஸியாக இருக்கிறார்கள். குறிப்பாக தாமு அப்துல் கலாம் வழியில் மாணவர்களுக்கு போதனைகளை வழங்கி வருகிறார். இவர்கள் அனைவருடனும் தலைவாசல் விஜய், ஷாஜி கான், குழந்தையாக சரண்யா மோகன் ஆகியோர் நடித்திருந்தனர். சுமார் 26 ஆண்டுகள் ஆகியும் இன்றும் காதல் காவியமாக விளங்குகிறது காதலுக்கு மரியாதை திரைப்படம்.